அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக வாக்காளர்களுக்கு படம் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், முழுமையான விவரங்கள். வணக்கம் சூரஞ்சலி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலானது வரும் பிப்ரவரி 27 நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் காலை அதிமுக வீடு வீடாக சென்று கொலுசு கொடுப்பதாக தகவல் வெளியாகி வந்தது. இந்நிலையில் சித்தன் நகர் பகுதியில் அதிமுகவினர் இரட்டைகளை பின்னர் வாக்களிக்க ஒரு ஜோடி கொலுசுகள் வீட்டு வீடாக வழங்கி வருகின்றன. அதே போல ஜீவநகர் பகுதியில் காங்கிரஸ் இல்லத்திற்கு வாக்களிக்க ஒரு புடவை மற்றும் 500 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது வெட்டுக்காட்டு வழக்கு பகுதியில் காங்கிரஸ் இல்லத்திற்கு வாக்களிக்க கூடி திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் வீடு வீடாக உத்தரவை வழங்கியுள்ளார். இது குறித்து வீடியோ வெளியான நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். அப்போது புத்தர்களை வழங்கி வந்த இரண்டு இளைஞர்களை கையும் குளமாக செய்து ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் குறித்த திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் போலீசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த இரண்டு இளைஞர்களையும் காவல் நிலையத்திலிருந்து மீட்டுச் சென்றனர். இன்னும் பிரச்சாரத்திற்கு 6 நாட்களை மீதமுள்ள நிலையில் இரண்டு கட்சியினர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மொத்தம் 77 வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் என 77 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அனைத்து கட்சிகளுமே ஈடுபட்டு வருகின்றன. பரிசு பொருட்கள் என்பது தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுக்கூட்டத்திற்கு செல்வோருக்கு 500 எனவும் மற்ற கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்றாலும் செல்லவில்லை என்றாலும் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்.